மார்ச் 26, 2023 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 291 எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் 42 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சாயந்தரம் பொன் வெயில் பூசிய நேரத்தில் செல்லபைர தேவி மகாராணியிடமிருந்து வந்த தூதுவன் அப்பக்கா தேவி மகாராணியிடம் கொடுத்த சிறு துணி பொட்டலத்தை அப்பக்காவின் மெய்காவலர்கள் வாங்கி கொண்டார்கள். பன்னீரால் அலம்பி புது சூரிய கத்தியால் ஜாகிரதையாக கீறி பிளந்து உள்ளே இருந்த ஓலை நறுக்கையும் பன்னீரால் அலம்பி அந்த ஓலை நறுக்கு அப்பக்கா சௌதா மகாராணியிடம் மரியாதையோடு வெள்ளித்தட்டில் வைத்து அளிக்கப்பட்டது. அப்பக்கா ஓலை நறுக்கை படித்ததும் சிரிக்க தொடங்கினாள். ஓய்வு எடுக்கணும் போல இருக்கிறது. நாளைக்கு காலையில் நான் உள்ளால் அழகான உள்ளால் நகரத்தில் உன்னோடு இருப்பேன் மிளகு கிழவி. தூதுவனை பார்த்து நல்ல செய்தி கொண்டு வந்ததற்காக புன்சிரிப்போடு 2 வராகன் பணம் கொடுத்து அரண்மனை போஜன சாலையில் உண்டு போக சொன்னாள் அப்பக்கா மகாராணி. முக்கிய பிரதானியை அழைத்து நாளைக்கு செய்ய வேண்டிய அவசரமான செயல் ஏதும் இருக்கிறதா என்று கேட்டு இல்லை என உறுதிப்படுத்தி கொண்டாள். உள்ளால் கடற்கரையில் ஏற்றுமதி சரக்குகளை கப்பல் வரும் வரை பாதுகாப்பாக வைக்க நிர்மாணித்த பண்டகசாலை வருகை அறிவிக்காமல் சென்று காணுதல் நாளை செயலாக குறிப்பிட்டிருக்கிறது. அதை நாளை மறுநாள் அல்லது வெள்ளிக்கிழமை செய்து கொள்ளலாம் என்றார் முக்கிய பிரதானி. ஆக நாளை முழுநாள் அப்பக்கா சௌதா மகாராணி தன் பிரியமான தோழி சென்ன பைரதேவியோடு இருந்து மகிழப் போகிறாள். சென்னா அப்பக்கா அரசியாகிய பிரதேசமான உள்ளாளுக்கும் புட்டிகேக்கும் சுய விடுமுறை எடுத்து கொண்டு வந்தது 20 வருடம் முன்பு மங்களாபுரமும் கொல்லூரும் சென்று தொழுது உள்ளால் நகரம் வந்தாள் சென்னா அப்போது. இப்போது தளர்ச்சி காரணம் மிர்ஜான் கோட்டையிலிருந்து உள்ளாளுக்கு நேரே வந்து விடுவாள் என்று அப்பக்கா மகாராணிக்கு தோன்றியது. போன தடவை வந்தபோது சிரித்து மாளவில்லை 2 பேருக்கும். ஒரு கவிராயர் தெலுங்கில் துளுவராஜகுமாரி என்று அப்பக்காவை விழித்து நாட்டியமாட தோதாக பாட்டு எழுதி கொண்டு வந்து பாடியும் அடவு கற்பித்து 4-5 கணிகையரை கொண்டு ஆடச் செய்தும் அப்பக்காவுக்கு பாட்டும் ஆட்டமும் காட்சி வைத்தார். அப்பக்கா மகாராணியே, நீ உலகாளுகிறாய். உன் கேசம் மணம் வாய்ந்தது, மேகம் போல் இருண்டிருப்பது. உன் கண்கள் கரியவை, ஒளி மிகுந்தவை. உன் தனங்கள் மாம்பழங்கள் போல் மெருதுவானவை, மிக பெரியவை, உருண்டு திரண்டவை, கனமானவை. இழுப்பு இல்லாதது போல் மிகச் சிறியது. பெண்குறி தேர் போல் பறந்து பட்டது, பிருஷ்டம் மலைகள் போன்றது. நீ வாழ்க துளுவ ராஜ ரஜினியே, நீடூழி வாழ்க என்று எழுதி பாடி ஆடி அப்பக்காவிடமிருந்து 5 வராகன் பெற்று போனான். அந்த பாட்டை உற்சாகமாக தன் ஆரியல் தோழி சென்னபயர் தேவியிடம் அவள் பாடி காட்டினாள். என்ன ஆச்சரியம், பக்கல் கவிஞனாது. போன வாரம்தான் இந்த வருணனைகள் எல்லாம் இட்டு நடுநடுவே மிளகு என்று வருமாறு வைத்து சாளுவர் ராஜ ரஜினி என்று விழிக்கும் பாட்டை கணிகையர் தெருப்பெண்களை கொண்டு பாடி ஆடி 100 வராகன் வாங்கி போனான் அதே கவிராயன் என்றாள் சென்னா ஆச்சரியத்தோடு. அடியே சாளுவச்சி, உன் பிருஷ்டம் இமயமலை, உன்னது தேர்னு என்னை சொன்ன பொய்யை 5 வராகன் கொடுத்து வாங்கிவிட்டேன். உன் மாம்பழத்துக்கும் இமயமலைக்கும் தேருக்கும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டியேடி என்றாள் அப்பக்கா. சென்னாவின் முகத்தை கையில் ஏந்தி, என்ன இருந்தாலும் இந்த துளுவச்சி சாமர்த்தியம் சாளுவச்சிக்கு வருமோ என்று பாட்டாக பாடி ஆடவும் செய்தாள். கூடவே சென்னாவையும் ஆட வைத்தாள். அந்த மகிழ்ச்சிகரமான பொழுதுகள் இப்போது வருமோ என்று ஏங்கி இருந்தாள் அப்பக்கா. காலை விழுந்து வெகுநேரம் சென்று சென்னா உள்ளால் ராணிபுரத்தில் அப்பக்காவின் கோட்டை அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். ராத்திரி மிகுந்த பயணக்களைப்பு ஏற்பட்டபடியால் வழியில் ஒரு சத்திரத்தில் நிறுத்தி ஓய்வெடுத்து கொண்டு வந்திருக்கிறாள். மொத்தம் 3 சேரட்டுகள், முன்னால் 1 பாதுகாப்பாக பெட்டகத்தில் பணம், துணிமணிகள், உணவு, குடிக்கவும் புழங்கவும் கடகங்களில் தண்ணீர் ஆயுதங்கள் என்று 2 சிப்பாய்கள் காவலிக்க நகர்ந்து போனது. அடுத்து ராணி பயணம் செய்யும் ராஜரதம் என்ற பெரிய வசதியான சேரட் 4 காவல் வீரர்களோடு நகர்ந்தது. அதன் பின்னால் சற்றே சிறிய இன்னொரு சேரட்,
பல மருந்துகளோடு வைத்தியனும் அவன் மனைவியும் ராணியின் தாதியுமான மிங்குவும் அதில் பயணம் செய்து ராணியை தொடர்ந்து வந்தார்கள். பின்னால் நான்கு வீரர்கள் குதிரைகளில் சவாரி செய்து மொத்த பாதுகாப்பு அளித்தார்கள். சத்திரத்தில் வசதிகள் மிக குறைவாக இருந்ததால் ரதத்திலேயே இரும்பு வாளிகளை மணல் நிறைத்து வைத்து அதில் கழிவை பிடித்து கொட்டி மலச்சல உபாதைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று சென்னபைர தேவி மகாராணிக்கு வைத்தியர் தாதி மூலம் ஆலோசனை சொல்லியிருந்தார். எனினும் அது அசங்கியும் அசுத்த பரமும் ஆனது என்று நிராகரித்து விட்டாள் ராணியம்மா. முதல் சாரட்டில் மரச்சட்டங்களுக்கு உள்ளே கெட்டி துணி வைத்து அடித்த சாய்வாக நீக்கும் திரைகள் நான்கை ஒரு வீரனும் தேரோட்டிகளும் எடுத்துக்கொண்டார்கள். சற்று தூரத்தில் தரையை துடைப்பத்தால் பெருக்கி பூச்சி பொட்டு இல்லை என்றும் ஆள் அரவம் இல்லை என்றும் உறுதிப்படுத்திக் கொண்டு நாலு திசையிலும் சதுர அறை போல ஒன்றோடு ஒன்றாக கவியும்படி அந்த நான்கு திரைகளை நிறுத்தினார்கள். தாதி துணைக்கு வர சத்திரத்தின் வெளியே நடந்தாள் ராணியம்மா. சற்று தூரத்தில் இருட்டில் ஒற்றை தீபமும் தண்ணீர் வாழையும் பிடித்து தாதி நிற்க திரைகளுக்கு நடுவே அற்பசங்கை முடித்து வந்து சேரட்டிலேயே படுத்து நித்திரை போனாள் சென்னா. குழுவில் யாரும் உறங்காமல் கண்ணும் கருத்துமாக காவல் செய்திருந்து வந்து சேர்ந்தார்கள் என்று சென்ன மகாராணி சொல்ல அப்பக்கா வியப்போடு அவளை பார்த்தாள். அரபிக் குதிரை போல் துள்ளி குதித்து வேகமாக நடந்து வேகமாக பேசி வேகமாக உண்டு கொஞ்சம் போல் உறங்கி சதா இயங்கிக் கொண்டிருந்த மிளகு ராணி எங்கே போனாள்? அவள் தன்னைத்தானே பகடி செய்து கொண்டு மிளகு கிழவிதான் உண்மையான நிலைமையோ? அப்பக்கா சிந்தனைகளில் மூழ்கினாலும் சென்னாவின் பூ போன்ற சிரிப்பு அவளை தன் பழைய நாள் தோழியிடம் மீண்டு கொண்டு வந்தது. பானுமதி எங்கே, இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று சென்னா கேட்க அப்பக்கா முகத்தில் ஒரு நிமிடம் உற்சாகம் வடிந்து வெறுமை பூசியது. தனியாக இருக்கிறாள் என் செல்வ மகள். அரண்மனைக்கு அடுத்த வீதியில் ஒரு சிறு மாளிகை வாடகைக்கு எடுத்து என்றாள் அப்பக்கா. என் ஏட்டு சுவடியில் புருஷன்னு ஒரு பகுதி, மகள்னு இன்னும் ஒன்று, ரெண்டுமே சரியாக எழுதலே சென்னா என்றாள் அப்பக்கா கண்களில் நீர் நிறைய. சென்னா அவளை அணைத்து கண்ணை தன் பிடவை தலைப்பால் துடைத்தாள். வீரேந்திரகுமார் எப்படி இருக்கார்? சென்னா அப்பக்காவிடம் அவளுடைய மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தாள். வீட்டுக்காரர் குடிப்பார், மாப்பிள்ளை குடிக்க மாட்டார். அது மட்டும்தான் வித்தியாசம். எங்கே இருக்கான் மாப்பிள்ளை? போன தீபாவளிக்கு சண்டை போட்டுட்டு போனான் பானுமதியோடு. அவன் பட்கல்லே அவங்க வீட்டிலே, இவன் இங்கே உள்ளாலே. குழந்தை வேணும் வேண்டாம்னு தர்க்கம். அப்பக்கா சிரித்தாள். எல்லாம் சரியா போயிடும் டி துணுவச்சி. அவளை மறுபடி அணைத்து தோளில் தட்டினாள் சென்னா. பசியாரலாம் வா என்று அப்பக்கா அவளை அழைக்க குளிச்சிட்டு வரேன் என்றாள் சென்னா. அரண்மனை தோட்டத்தில் செய்குன்றம் அமைத்து அருவி போல் விழும் நீரில் நீராடி வர அவள் விருப்பம் தெரிவித்தாள். போன தடவை வந்தபோது அவளுக்கு கிடைத்த குழந்தைத்தனமான இன்பம் அது. செய்குன்றமா? அப்பக்கா சிரித்தாள். அது இயக்கம் நிறுத்தி 20 வருஷம் ஆகியிருக்கும் என்றபடி விளையாட்டாக அருவிக்கான விசையை சுட்டித் திருக என்ன ஆச்சரியம்! அருவியில் நீர் வெள்ளமென ஓடி வந்து தடதடவென்று நிலமதில தரை தொட்டு ஓடையாக நடந்தது. அதன் கீழ் நின்று நீராடி வந்ததும் களைப்பெல்லாம் போயொழிய சென்னா 20 வருடத்துக்கு முந்தியவள் ஆனாள். நானும் குளிக்கிறேன் என்று அருவியில் சென்னாவோடு கூடவே குளித்து விட்டு வந்தாள் அப்பக்கா. வா பசியார முந்தி, அழையங்காடி சமணப்பள்ளிக்கும் சோமேஸ்வரர் கோவிலுக்கும் பகவதி கோவிலுக்கும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் சென்னா கேட்பாள் என்று எதிர்பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருந்தாள் அப்பக்கா. 10 நிமிடத்தில் அவர்களுடைய ரதங்கள் சோமேஸ்வரர் கோயில் நடக்கு வெளியே நின்றன. சீவேலி நேரம் எடக்காவும் செண்டையும் மனதை மலையாள பூமிக்கு எடுத்துச் செல்ல சென்னாவும் அப்பக்காவும் கரம் குவிந்து வணங்கினார்கள். சென்னா உலக நலத்துக்காக மனமாறு வேண்டினாள். ஹழையங்காடி சமணப்பள்ளி 4 வாயில் கோவிலாக இல்லாமல் ஒற்றை கதவு மட்டும் கொண்டு சிறு பிரார்த்தனை கூடமாக தூய்மையாக இருந்தது. ஒரு குழுவாக சமணத் துறவிகள் இரும்பு வாளிகளில் கொண்டு வந்த தண்ணீரை உள்ளங்கையில் அள்ளி கோவில் தரையில் இட்டு கரம் சிவக்க வெறுங்கையால் தேய்த்து தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தீர்த்தங்கரர்கள் புடைப்பு சிற்பங்களாக பள்ளி சுவர்களை காட்சியளித்தார்கள்.
தோழிகள் அமைதியாக வணங்கி வெளிவந்தார்கள். பக்கத்திலேதான் பகவதி கோயில் என்று கை சுண்டினாள் அப்பக்கா மகாராணி. திவ்யமான தரிசனம் கழிந்து பகவதி அம்மன் கோவில் சந்தனம் நெற்றியில் இட்டு மலையாள பெண்களாக தோன்ற இரண்டு தோழிகளும் உள்ளால் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். மகாராணி சென்னபைர தேவியின் ரதத்திலேயே அப்பக்கா சௌதா மகாராணியும் பயணம் செய்தால் பேச்சு இடையராது நடந்தது. இடி, இந்த சாலை முடியும் இடத்தில் கௌதங்க வசதின்னு சமண சன்னியாசிகள் இருப்பிடம் உண்டு. திகம்பரர்கள் வரியா, தரிசனம் செய்துவிட்டு அரண்மனை திரும்பலாம். அப்பக்கா கேட்க நமுட்டு சிரிப்பு சிரித்தாள் சென்னா. அவள் பேச ஆரம்பிப்பதற்கு முன், நீ வரதா இருந்தா சொல்லிவிட்டு அவங்களை இழுப்பில் கொஞ்சம் போல துணி கட்டிக்க சொல்றேன். சொல்லட்டா என்று கேட்டாள் அப்பக்கா. வேணாம், அவங்க அவங்க சுபாவப்படி இருக்கட்டும், நாம் போக போறதில்லை என்றாள் சென்னா. நுணுக்கி கம்பி கம்பியாக அரிசியும் கோதுமையும் மாவாக்கி பிழிந்து வேக வைத்து சேவை நாழியில் எட்டு பிழிந்து சுவை சேர்த்த வெள்ள சேவையும் ஊற்றி ஊற வைத்து உண்ண தேங்காய்ப்பாலும் எலுமிச்சை சேவையும் மிளகு சேவையும் புளி சேவையுமாக காலை பசியாடினார்கள் தோழிகள் இருவரும். நீ ராஜாங்க காரியம் பார், நான் கொஞ்சம் படுத்து எழுந்துக்கிறேன், ரொம்ப அசதியா இருக்கு. நேற்று பயணம் வேற கஷ்டப்படுத்திட்டோ, சாலை ஏற்றமும் தாழ்ச்சியும் குண்டு குழியுமாய் இருக்கு. உள்ளால் அரசாங்கம் பராமரிக்கிற சாலையா, விஜயநகர அரசு மராமத்து செய்யறதா? விஜயநகர அரசு தான், கேளடி அரசு விஜயநகருக்கு முக்கால்வாசி பராமரிப்பு செலவு தரணும், கால்வாசி பராமரிப்பு செலவு உள்ளால் அரசு நான் தரணும். நான் கொடுக்கறதை வாங்கி விஜயநகர பேரரசு வேறே செலவுக்கு வச்சுக்கிறாங்க போல இருக்கு. நான் மட்டும் திரும்ப திரும்ப கப்பம் கட்டும் போது அதோடு கூட சாலை பராமரிப்பு வரினி என் பங்குக்கு கட்டணும். கேளடி மகாராஜா வெங்கடப்ப நாயக்கர் ஒரு சல்லி கொடுக்க மாட்டாராம், அவர் செலுத்துற கப்பத்திலேயே அது வந்துடும்னு கட்சி கட்டறார். தனி வரி தர வேண்டாமாம், நானும் வரி கொடுக்கறத நிறுத்திட்டேன். நீ வரேன்னு ஒரு வாரம் முந்தி சொல்லியிருந்தா உடனடி மராமத்து பார்த்து சரி பண்ணியிருப்பேன். போகுது, ஓய்வு எடுத்துக்கோ என்று எழுந்தாள் அப்பக்கா. நீ அரசாங்க காரியம் பார்த்து முடித்து எப்போ வருவே? சென்னபைர தேவி கேட்டாள். இன்னைக்கு இவ்விடம் வேலை பார்க்கப்பட மாட்டாது, பெரியமான தோழியோடு முழு நாளையும் கழிக்கிறதே அப்பக்கா சௌதா பூலோக சக்கரவர்த்தியின் வேலை என்றாள் அப்பக்கா கௌரவமாக பார்த்து கொண்டு. என்ன வேலை வச்சிருந்தே இன்னைக்கு வேணாம்னு தள்ளி போட? புதுசா ஒரு பண்டக சாலை கட்டி ஏற்றுமதிக்கு போகிற பொருள் எல்லாம் தற்காலிகமா கப்பல் ஏறும் வரைக்கும் அங்கே பாதுகாப்பா வச்சிருக்கு. அது சரியாக நடக்குதான்னு முன்னால் சொல்லாமல் கண்காணிப்பு, அதை அடுத்த வாரம் வச்சுக்கொண்டால் ஆச்சு அப்பக்கா உற்சாகமாக சொன்னாள். பண்டக சாலையில் என்னென்ன பொருள் எல்லாம் கப்பல் ஏற தயாராக வச்சிருக்கும்? சென்னா ஆர்வத்தோடு கேட்டாள். வெல்லம், கிராம்பு, லவங்கப்பட்டை, வெடி உப்பு, சாயமைத்தின துணி. அப்பக்கா அடுக்கிக் கொண்டே போக அவள் சொன்னதில் வெடி உப்பு சென்னாவின் கவனத்தை உடனே ஈர்த்தது. துளுவச்சி, பண்டசாலைக்கு இன்னைக்கே போகலாம், எதுக்கு தள்ளி போடணும், நானும் வரலாம் இல்லே. சென்னா கேட்க, தாராளமாக வா, உன் ஜெருசோப்பா பண்டக சாலை மாதிரி அவ்வளவு பெருசா இல்லாட்டாலும் ஓரளவு வசதியாகத்தான் கட்டியிருக்கேன் என்றாள் அப்பக்கா சௌதா. என்றதிலேயே போகலாம் என்றாள் சென்ன மகாராணி. வேண்டாம், நீ ஜெருசோப்பா போய் சேரும் வரை உன் ரதம் ஒழுங்கா இருக்கணும், சாலை மோசமாக இருக்கே, ஆகவே உன் சேரட்டுகளுக்கு ஓய்வு கொடுத்துடு, என்னோட சேரட்லே போகலாம். அப்பக்கா வாசலுக்கு போனாள். வைத்தியா மிங்கு, சௌகரியமாக தங்கி இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? உங்க கோஷ்டியிலே மற்றவங்க எங்க? அப்பக்க மகாராணி கேட்க வைத்தியர் வணங்கி சொன்னார். குதிரை வீரர்கள் எழுந்து குளித்து பசியாறி மிளகு ராணி அம்மா சொல்றபடி செய்ய தயாராக இருக்காங்க. நானும் தாதியும் கூட தயாராக இருக்கோம் அபயராணி அம்மா. அப்போ உள்ளே போய் பாருங்க, போங்க என்றாள் அப்பக்கா. சென்னாவின் தாதி பாதுகைகளை எடுத்து வந்தாள். வைத்தியர் குளிகைகளை எடுத்து வந்தார். விடாம மருந்து கொடுக்கிற வைத்தியனையும் எதுக்கு கூட்டி வந்தே? அப்பக்கா சிரித்தபடி கேட்க சென்னாவும் சிரிப்பில் கலந்து கொண்டாள். மிளகு ராணி அம்மாளுக்கு மட்டுமா மருந்து தர வந்திருக்கேன்,
அடுத்து அபயராணி அப்பக்கா தேவி அம்மாளுக்கும் புதுசா கொடுக்க ரெண்டு குளிகையும் ஒரு லேகியமும் எடுத்து வச்சிருக்கேன். வைத்தியர் மருந்து பெட்டியை திறந்தபடி சொல்ல பயந்தது போல் அப்பக்காவும் சென்னாவும் நடித்து ஓடி நிற்க சிரிப்புக்கு குறையே இல்லை. இரண்டு ரதங்கள், ஒன்றில் மகாராணியர், மற்றதில் மருத்துவனும் தாதியும் ஓட ஆரம்பிக்க குதிரை வீரர்கள் பின்னால் இடைவெளி விட்டு பாதுகாப்பு அளித்தபடி வருகின்றனர். எங்கே எல்லாம் பொருள் அனுப்புறீங்க என்று அப்பக்காவை கேட்டாள் சென்னா. வேற எங்கே, போட்டுகள் தான் முக்கியமாக என்றாள் அப்பக்கா. 10 தடவை அவங்களோட யுத்தம் செய்து ஓட ஓட விரட்டி இருக்கே, அவங்களுக்கு பணிஞ்சு நடக்கணும்னு சொன்னதுக்காக கட்டின புருஷனோடு சண்டை போட்டு அனுப்பியிருக்கே, போர்த்துகளுக்கு ஏற்றுமதியா? தீர்க்கமாக பார்த்தபடி சென்னா கேட்டாள். என்ன பண்ண சொல்றே, அவ்வளவு வியாபாரம் வேற எந்த தேசத்தோடும் ஏற்பட மாட்டேங்குது, உனக்கு கிடைச்சா சொல்லு என்றாள் அப்பக்கா. பாரேன், நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட திருப்பறியா? என்ன செய்ய, நிரந்தரமான பகைவர்களும் இல்லே, நிரந்தரமான நண்பர்களும் இல்லே, நாம் யாரோட இருக்கோம், நட்பா பகையா தெரியலே என்றபடி அப்பக்கா தாழ பறந்த ஒரு நாரையின் கூவலை போலி செய்தாள். சென்னா இன்னொரு நாரையாக சேர்ந்து கொண்டாள். கூ கூ கூ. உள்ளால் கடற்கரையோடு சாரட்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அரபிக்கடலின் சாம்பல் வண்ணமும் ஆகாயத்தின் நீளமும் கலந்தும் தனித்தும் வெளிப்பட்டு நிறபேதம் இல்லாமல் வெளிவிரிந்து கொண்டிருந்தது. கடற்கரை நெடுக கரும்பு சர்க்கரையை காய்ச்சி வெள்ள மண்டைகளாக உறைய வைத்து விற்பனைக்கு வைக்கும் மும்முரம் தட்டுப்பட்டது. உள்ளால் கடற்கரை மற்ற கடல் தீர நிறம் போல் மீன்வாடை அடிக்காமல் கடல் வாடையும் சற்றே குறைவாகி வெள்ள வாடை மிகுந்திருந்தது. சேரட்டுகள் தென்னந்தோப்பு அடர்ந்த பிரதேசத்தில் போய் நின்றன. இங்கேதான் அப்பக்கா கை சுண்டினாள். பண்டகசாலை நீண்டு பறந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வாசலை அடுத்து கொட்டகை போட்டு வெள்ளம் காய்ச்சி கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. விட்டால் பண்டகசாலைக்கு உள்ளேயே வெள்ளம் காய்ச்சுவாங்க போல இருக்கே என்றபடி அப்பக்கா ரதத்திலிருந்து குதித்து இறங்கினாள். தாதி மிங்கு உதவி செய்ய சற்று பிரயாசையோடு சென்னாதேவியும் இறங்கினாள். அவளை வரவேற்ற கடல் அலைகள் ஊன்றிய காலை அலம்பி திரும்பின. கடல் காக்கைகள் அடர்த்தியான இருளை பீத்து போட்டது போல் கருமை மின்ன இலக்கின்றி பறந்தன. அப்பக்கா காலில் காலணி அணியாததை கவனித்த சென்னா கேட்டாள், காலே ஆணி வந்து செருப்பு வேணாம்னு வச்சே தெரியும், அது 2 வருஷம் முந்தித்தானே, இன்னும் செருப்பு ஏன் காலே ஏறலை அப்பி? அது இல்லாமலேயே பழகிடுத்து, கடற்கரையிலே தினம் வேலையாகவும் உடல் பயிற்சியாகவும் நடக்கும்போது செருப்பு அவஸ்தை, நீயே பார்க்கலாம் இப்போ. ஆம் என்றாள் சென்னா மிங்குவின் தோளில் கை வைத்து பிடித்தபடி. தாதி மிங்கு செருப்பை வாங்கி போய் சேரட்டில் பத்திரமாக வைத்தாள். ஓடாதடி பிள்ளைத்தாச்சி பொம்பள என்று சென்னா அவளை கண்டிக்க அப்பக்கா மிங்குவின் தலை தடவி, அப்படியா, பெத்து பொழைச்சு சுகமா வாடி என்று ஆசீர்வதித்தாள். அபயராணி அப்பக்காவும் மிளகுராணி சென்னபைர தேவியும் பண்டகசாலைக்குள் நுழைய பரபரப்பானது அந்த இடம். ஊழியர்கள் உறைந்து போய் ஒரு வினாடி நின்று நிகழ்காலத்துக்கு மீள அவர்கள் செய்யும் பணியில் அதிகபட்ச கவனமும் ஆழ்தலுமாக செய்ய தொடங்கினார்கள். பண்டகசாலை செயல் இயக்குனர் ராணியர் இருவரை வரவேற்று தக்க ஆசனங்கள் அளித்து அமரச் செய்தார். வர்த்தகர்கள் என்று கருதக்கூடிய இருவர் பாரவண்டியில் கொண்டு வந்த தகரப்பெட்டிகளை கீழே கோரைப்பாய் விரித்து ஈரம் பூரி காமல் செய்து பெட்டிகளை அடுக்கி கொண்டிருந்தார்கள். என்ன செய்வீங்க என்று சென்னா அந்த வர்த்தகர்களில் ஒருவரை கேட்டாள். வெளியுப்பு சூரத்துக்கு அனுப்ப தயார் செய்கிறேனம்மா என்றார் அவர். தன் சிரத்தை விட பெரிய சிவப்பு நிற முண்டாசு அணிந்திருந்தார் அவர். வெளியுப்பு என்ற பெயர் கேட்டதுமே சுவாரஸ்யம் ஏற்பட்டு சுறுசுறுப்படைந்தாள் சென்னபைர தேவி ராணி. போட்டுகளுக்கு நேரடியாக அனுப்ப முடியாதா என்று மிளகு ஏற்றுமதி நினைவில் கேட்டாள் அவள். பெரிய கப்பல்லே அனுப்ப குஜராத் பிரதேச சூரத் துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கிறது தான் சுலபம். இங்கே பெரிய கப்பல் கொண்டு வர நிறைய மெனக்கடனும், ஆழம் சற்று குறைவான கடல் பிரதேசம், சூரத்தில் இருந்து 1 மாசத்திலே லிஸ்பன் போயிடலாம், சின்ன கப்பல்லே ஒரு அளவுக்கு மேலே வெளியுப்பு எடுத்து போக வழியிலே துறைமுகங்களிலே தடை இருக்கு,
பெரிய கப்பல்ல எடுத்து போக அதொன்னும் கிடையாது. குழந்தைகளோடு உள்ளே வந்த வைத்தியர் ஒற்றற்படை தலைவராகி காது கொடுத்து அங்கே பேசியதை கவனித்து வந்தார். வெளியப்பை என்ன பண்றாங்க போத்துக்கல்லே? சென்னா கேட்டாள். மருத்துவத்தையே பயன்படுத்தப்படுது, முக்கியமாக துப்பாக்கி வெடிமருந்து, சீன வெடி, மத்தாப்பு, இப்படியான உபயோகம் அதிகமாக இருக்கு. நீல தலைப்பாகை அணிந்த இரண்டாவது வர்த்தகர் சொன்னார். உங்களுக்கு வெடிமருந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? அப்பக்கா கேட்டாள். நல்லா தெரியும். கந்தகம், வெடியுப்பு, கரித்தூள், இதை விதிக்கப்பட்ட நுண்ணிய விகிதப்படி தண்ணீரில் கரைச்சி சரியான வெப்பம் வர காய்ச்சினால் வெடிமருந்து கிடைக்கும். தப்பாக காய்ச்சினால் கையில் காயம்பட்டு விரலே போறதும் உண்டு. இந்த சேர்மானங்களோட விகிதத்தை மாற்றி சக்தி வாய்ந்த அல்லது விளையாட்டுக்கான வெடி பண்ண மருந்து தயார் பண்ணுவாங்க. மருந்தை திணித்து திரி வச்சா வெடி விற்பனைக்கு தயார் என்றார் முதல் வர்த்தகர். போர்த்துகல்லே இருந்து ஸ்பெயின், இத்தாலி, மெக்சிகோ எல்லா நாட்டுக்கும் துப்பாக்கி வெடிமருந்தும் பட்டாசு மத்தப்பும் லட்சக்கணக்கான வராகன் மதிப்புக்கு வருஷா வருஷம் ஏற்றுமதி ஆகுதாம். இரண்டாவது வணிகர் சொன்னார். எங்கே எல்லாம் வெடியுப்பு கிடைக்கிறது? அப்பக்கா கேட்டாள். வடக்கு கன்னடம், தெற்கு கன்னடம் பிரதேசங்களிலே குகைகளுக்கு உள்ளே இருந்து தானே ஊறி குகைச்சுவர்கள் பூரிச்சு வெடியுப்பு படியும், நிலத்திலேயும் படிவுமா கிடைக்குது. இங்கெல்லாம் வெடியுப்பு சேகரித்து அனுப்புறோம். உள்ளால் தவிர வேற எங்கே இருந்து வெடியுப்பு அனுப்புறீங்க? சென்னா வினவினாள். அமைதி நிலவியது. அப்பக்கா அதே கேள்வியை கேட்டாள். தயக்கத்துக்கு பிறகு இரண்டு வர்த்தகர்களில் ஒருவர் சொன்னது. அம்மா, இது கேள்விப்பட்டதுதான், உண்மையா இல்லாமலும் இருக்கலாம். சொல்லுங்க என்று அப்பக்கா ஊக்குவித்தாள். சில காலம் வரை, அதாவது 4 வருஷம் 3 வருஷம் முன்பு வரை ஜெருசோப்பாவிலே இருந்தும் நிறைய அனுப்பிட்டிருந்தோம். ஆமா, சூரத்துக்குத்தான். இப்போ எல்லாம் உள்ளாலே ஏற்றித்தான் அனுப்புகிறோம். ஏன்னு கேட்டா, ஜெருசோப்பாவில் மிளகு ஏற்றுமதிக்கு மிக அதிக முக்கியத்துவம் இருக்கிறதால வெடியுப்பு அவ்வளவா கவனிச்சு செய்யறதில்ல. லிஸ்பன் வாடிக்கையாளர்கள் புகார் சொல்றாங்க. என்ன புகார்? சென்னாவும் அப்பக்காவும் ஒரு சேர கேட்டார்கள். அனுப்புற வெடியுப்புல சில பெட்டி ரொம்ப மோசமான தரத்துல இருக்கு, அல்லது எடக்குறவா இருக்கு, அல்லது பெட்டியே காணாமல் போகுது. இப்படித்தான் புகார். இவ்வளவுக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறது நயம் வெடியுப்பு தான். முண்டாசு நனைந்து முகம் வியர்ப்பில் குளிக்க இரு வர்த்தகர்களும் தர்மசங்கடமான நிலையில் நின்றார்கள். இதை கேட்க ஆரம்பித்திருக்க வேண்டாம் என்று சென்னாவுக்கு பட்டது. அப்பக்காவும் இதை முடிவுக்கு கொண்டு வர அவசரம் காட்டினாள். என்ன இருந்தாலும் அவளுடைய குடிமக்கள் இந்த வணிகர்கள் இருவரும், அவர்களை இக்கட்டில் விடக்கூடாது. ஜெர்சோப்பாவில் உங்க சரக்கை கையாண்டு வெடிவுப்பை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களா? அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க. எங்கே? இங்கே வர்ற சிறு கப்பல்களிலா? இல்லை, கப்பல்ல இதை செய்ய முடியாது, ஜெர்சோப்பா பண்டகசாலையில் தான். யாரோ தேங்காய் வழுக்கையும் புதிதாக காய்ச்சி உறைய வைத்த வெள்ளமுமாக வந்து இரண்டு மகாராணியாரிடமும் தட்டுக்களை நீட்டினார்கள். சென்னாவும் அப்பக்காவும் பயத்தோடு வைத்தியரை பார்த்தார்கள். பரவாயில்லை அம்மாவரே, தேங்காய் வெள்ளலும் மண்டை வெள்ளமும் சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அப்புறம் வேப்பிலேயும் இருக்கவே இருக்கு. பண்டகசாலை வாசலில் சத்தம். நீங்க உள்ளால் பனகுடி ஜெருசப்பா ஒன்னாவர் பட்கள் இப்படித்தான் சுத்திட்டு இருப்பீங்க. நான் ராஜா இல்ல, சக்கரவர்த்தி ஆக போறேன். ஆப்பிரிக்காவுக்கு சக்கரவர்த்தி ஆவி வந்து சொல்லிட்டு போச்சு. அப்பக்காலே, நீயும் சிநேகிதியும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுங்கடி. லிஸ்பன்ல இருந்து கூப்பிட்டு தருவாங்க, பார்த்துக்கிட்டே இரு. கிழவிங்க காலை எல்லாம் முடிய போகுது பாரு. அப்பக்காவின் கணவன் வீரு என்ற வீர நரசிம்மன் அங்கே போதையில் நின்றான். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.